ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க நம்ம துளசி மாடம் பார்த்துக்கலாம். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தார். நாங்கள் மாடல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், செம டிசைனாக நல்லா இருக்குது. பாருங்கள், துளசி என்னுடைய கல்யாண நாளுக்கு கிஃப்டாக அவர் கொடுத்துருந்தாருங்க. வாங்க நம்ம இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம பிரித்து பார்க்கலாம். அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், எங்கள் சின்னவனை பேச சொன்னால் பேச மாட்டான்றான். என்ன பேசுறது அப்படின்னு சொல்கிறான். வாங்க நம்ம பாக்ஸை பிரிச்சுக்கலாம். எதுக்கு வம்பு, அவன் பேசலைன்னா பரவாயில்ல, நம்மளே இது பண்ணிக்கலாம், பிரித்து பார்க்கலாம் அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இது மாதிரி ஆன்லைனில் பாக்ஸாக அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் அதை பிரித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இங்கே வெளியே நிறைய செடி வச்சுக்கிறத தவிர அங்கங்கே தேடி தேடி பார்த்தோங்க, எங்கேயுமே கிடைக்கல. அதனால தான் சரின்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப குட்டியாக தான் இருக்குது போல். சரி, ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை இதுவே நம்மளுக்கு தாஸ்தி இல்லைங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எங்கள் சின்னவன் ரெடியாக இருக்கிறான் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆசை துளசி மாடம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பக்கெட்டில் பையில் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். எப்போ பாரு அது உடஞ்சிருது, பை வேறு கிழிஞ்சிருது, வெயிலில் பட்டுப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுது, அதனால் துளசி மாடமாக வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல. சரி, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லின்னு இருந்தார். அதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லை, அவராக செலக்ட் பண்ணி வாங்கிட்டுருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தவொடனே சொன்னார், லேட்டாக தான் வந்தது, என்னுடைய வெட்டிங் டே முடிஞ்சிட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் வந்தது, ஏன்னா இது வந்து வர்றதுக்கு 10 நாள் ஆகும் அப்படின்றதுனால லேட்டாக வந்து அது லேட்டாக தான் கொடுத்தாரு. பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் நான் எனக்கு பிடிச்ச கிஃப்டாக இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எங்கள் சின்னவன் பிரிக்கிறான், அவங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அது கட் பண்ண தெரியலனாலும் எங்கள் சின்னது நானே தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பண்ணிக்கிட்டு கத்தி வச்சுட்டு கொடுக்கவும் மாட்டேங்குது. பாருங்கள், இப்போ எப்படியோ ட்ரை பண்ணி பிரிச்சிட்டான். பரவாயில்ல, பாருங்கள் மேலே வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறான். அந்த தர்மாகோல் மாதிரி இருக்குங்களா ஒன்று, அது எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்குது. ஐ சூப்பராக இருக்கு. அசாமல் எடுக்கணும். ஏன்டா அது வந்து சும்மா மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க, இது வந்து பிளாஸ்டிக்கோ வேறு எதுவுமே கிடையாது, நம்ம மண் தான். நம்ம பானை செய்கிறோம் இல்லைங்களா, பானை அடுப்பெல்லாம் செய்யுமே அந்த மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த போல் தான் பேக்கிங் ஆகி வந்திருக்கு. கீழேயும் மேலேயும் பேக்கிங் செமையாக வச்சுருக்காங்க, ஏன்னா அது எங்கேயாவது தட்டிட்டால் கூட லைட்டாக உடஞ்சிரும் இல்லைங்களா, அதுக்காக தான் இது போல் வச்சுருக்காங்க. துளசி செடி நம்மளை வாசலில் முன்னாடி வச்சோம்னா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச கிஃப்டாக வரவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதை பிரிக்கிறதுக்கு பிரித்து பார்த்தவொடனே ஓவராக சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னு சொன்னால் அந்த மாடை மாதிரி முக்கோணமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த முக்கோணம் வந்து விளக்கு வைக்கிற மாதிரி இருந்திருந்தால் ஆயந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. இல்லை, இதுவே வந்து காசு அதிகம், இன்னும் அந்த மாதிரி பெருசாக வாங்கினோம்னா இன்னும் அதிகமாக இருக்கும், இதுவே போதும், நீ விளக்கு கீழே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வைக்கிறதுக்கு இடமும் கிடையாது, மொட்டை மாடியில் தான் வைக்கணும். சரி, நாங்கள் வந்து கீழேயே வந்து வாசல் முன்னாடி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வாசல் முன்னாடி வச்சோம். நாங்கள் பிளேஸ் எத்தி கும்பிட்டோம், அன்னைக்கு தான் அது வந்தது பார்சலு. எங்கள் பிள்ளையார் எப்படி இருந்தார், நல்லா இருந்தாருங்களா பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதை சுற்றி சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு தாவில் தாங்க அந்த மாடம் விளக்கு வைக்கிற மாதிரி இருக்குது, முக்கோணமாக, மீதி இடம்லாம் அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த துளசி மாடம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.